பிரபல ஜோதிடரிடம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வேண்டுமா? குறைந்த விலையில முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். மேலும் பிறந்த தேதி, நேரம், ஊர் வாட்ஸ்அப்பில் சொன்னால் மட்டும் போதும், உங்க கேள்விகளுக்கு நாங்களே போன் செய்து பலன்கள் சொல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி அமாவாசை நாட்களில் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டும், செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த பதிவில் நம்ம தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ரொம்ப பயனளிக்கக்கூடிய வீடியோவாக தான் இருக்கும். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் நீங்க அந்த சிவபெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த சிவபெருமான் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்று நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்த அவர் கூடிய விரைவில் நிகழ்த்தி வைப்பாரு. ஸோ நம்பிக்கை உடைந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க. மேலும் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினந்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா? அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த கருங்காலி மாலையை ஓனாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலையை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும் பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த மதத்தில் அமாவாசைக்கு பெரும் முக்கியத்துவம் இருக்குது. இந்த நாளில் நீராடுதல் மற்றும் அன்னதானம் செய்வது மிக மங்களகரமானதாகவும் பார்க்கப்படுது. இவ்வாறு செய்வதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆசிகள் வழங்குவார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்குது. மேலும் இந்த நாளில் விரதம் மேற்கொள்வதன் மூலமாக ஒருவர் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடுகிறார் மற்றும் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு அதிகரிக்கும். அதே போல் அமாவாசை நாட்களில் அசைவம் சாப்பிடுவது, பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, தானியங்கள் மற்றும் மாவு பொருட்கள் வாங்குவது, திருமண சடங்குகளை நடத்துவது, மங்கள நிகழ்வுகள் நடத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த நாளில் புதிய தொழில் அல்லது பண வர்த்தனைகள் செய்வது, பெரிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றையும் தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாட்களில் துக்க காரியங்கள் நடக்கும் இடங்கள், இடுகாடு போன்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த அமாவாசை நாளில் தீய சக்திகள் அதிக வீரியத்துடன் காணப்படும் என்பதால் இவற்றால் பாதிப்புகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அரச மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுவது ஆகியவை சிறப்பில் ஒன்றாக பார்க்கப்படுது. அதே போல் இது பித்ருகளுக்குரிய நாள் என்பதால் பித்ரு பூஜை செய்து பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு படையல் இட்டு படைத்து வழிபட்டால் அவர்களின் ஆசை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த அமாவாசை நாட்களில் கோவப்படுவது, சண்டை போடுவது, அழிவு தொடர்பான விஷயங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது. மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு இருக்குது. அதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமான் அவதரித்த திருநாளாகவும் இந்த அமாவாசை அமைஞ்சிருக்கு. இது தென்னிந்தியாவில் அனுமான் ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வர ஒரு வழக்கமான ஒரு விழாவாக இருக்குது. இந்த நாளில் விரதமிருந்து அனுமானை வழிபடுவது, வளமாலை சாற்றுவது, வெற்றிலை மாலை சாற்றுவது சனி தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாளில் தனலட்சுமியையும் தானிய லட்சுமியையும் வழிபட்டால் குறைவில்லாத செல்வம் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். அதோடு ராகுகேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது.
அதே போல அமாவாசை அன்று களை, ஆறு மற்றும் கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாத காலமாக பேசப்படுது. மேலும் மதிய வழி தர்ப்பணம் செய்ய ரொம்ப ரொம்ப உகந்த நேரமாக பார்க்கப்படுது. தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது தங்களின் கோத்திரம், குலதெய்வம், மூன்று தலைமுறைகளின் பெயர்களை அறிந்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டிற்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வைத்து தெற்கு பார்த்து வைத்து சந்தனம், குங்குமம் இட்டு துளசி மாலை சாற்ற வேண்டும். மேலும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும். பின்னர் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு, காரம், பல வகைகள் படைக்க வேண்டும். தலைவாழை இலைப்படையல் போட்டு வணங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கோதுமை, தவிடு, அகத்திக்கீரை போன்றவற்றையும் பசுவிற்கு தானமாகவும் கொடுக்கலாம். பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தப்பட்ட பூஜைகளை ஒத்தி வைக்க விட்டு பித்ருகளின் தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னரே தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுது. தர்ப்பணம் செய்யும் பொழுது கருப்பு எள்ளை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கவே கூடாது. தர்ப்பணத்தை எப்பொழுதும் கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாட்கள்ல என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தாங்க முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் நீங்கள் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அவர் நிகழ்த்துவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல் தமிழகத்தில் தெற்கு பகுதியில் அமாவாசை நாளை நல்ல நாளாக பார்க்கிறது கிடையாது. காரணம், அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால தர்ப்பணம் கொடுக்கும் நாள் சுபகாரியங்களில் செய்யக்கூடாது என்பது அவர்களது எண்ணமாக இருக்கு. வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. பொதுவாகவே அமாவாசை நாள் நல்ல நாளா என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கு. அதாவது அமாவாசை அன்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகிறது. அநேக குரு பூஜைகள், அஷ்டமான பூஜைகள் அமாவாசை அன்று தான் நடத்தப்படுது. மேலும் பித்ரு தேவதைகள் என்று முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்துக்களின் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாசி அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதி நாட்களாக சொல்லப்படுது. முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக சிறந்த நாள் அமாவாசை. இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும். மேலும் அமாவாசை அன்று உலகம் இயங்கும் சூரியன், சந்திரன் ஒன்று சேர்வதால இந்த காந்த சக்தி ஏற்பட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் அமாவாசை அன்று என்ன மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. இந்த நிமிடம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அவரோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க பெற்று உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களை அவர் நிகழ்த்துவார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க. மேலும் நீங்க இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.